என்னை சீதா லட்சுமி, நான் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த பேக் பெயின் L4 L5 ப்ராப்ளம்னால நான் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டேன். ஆனால் அப்போவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இங்கே வந்து நல்லா இருக்குது இந்த ஏவிஎன் ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்லா இருக்கும், இதை வந்து பார்த்துக்கலாம், அவங்க வந்து பார்த்தா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இப்போ முடியலை. இப்போ வந்து எனக்கு பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு 10 இயர்ஸாகவே எனக்கு L4 L5 ப்ராப்ளம் இருக்குது. அதில் வந்து எனக்கு பல்ஜ் ஆகிருக்கு. நான் இப்போ நடக்கவே முடியலை என்னால் சுத்தமாக. இப்போ தான் நான் வந்து சரி இங்கே வரலாம், என் ஃப்ரெண்ட்ஸு இப்போ வந்து வந்துட்டு போயிருக்காங்க சொன்னாங்க. இப்போ நான் வந்தேன். நான் வந்து வந்து கோவிட் ப்ராப்ளம்னாலும் அங்கே மெயின்லேயே வந்து நல்லா செக் பண்ணி அனுப்புகிறாங்க, ஃபீவர் செக் பண்ணுறாங்க. நான் இங்கே அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு வர்றோம். நல்ல ப்ரொசீஜர் இது நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே வந்துட்டு இவங்களே வந்து ஸ்டாஃபே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு வர்றாங்க. ஃபுட் எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா கொடுத்துக்கிறாங்க, எல்லாம் நல்ல முறையில் நல்லா இருக்கும். இப்போ பெயின் வந்ததுக்கு சுத்தமாக நடக்கவே முடியாமல் பிடிச்சிட்டு சாஞ்சு சாஞ்சு நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நானே நல்லா நடக்கிறேன், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. டாக்டர் வந்து ஃபஸ்ட்டாக எனக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தது எல்லாமே ஸ்ரீதேவி மேம். ரொம்ப நல்லா பார்த்தாங்க, கரெக்டாக சொல்லிட்டாங்க எல்லாமே. இதெல்லாம் சரியாக போயிடும் உங்களுக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நம்பிக்கையாக பேசினாங்க. அப்புறம் வந்து அப்புறம் நல்லா ஆயுர்வேதிக் வந்து ஆயிலில் மசாஜ் ஒத்தடம் ஸ்ட்ரென்தனிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது வந்ததுக்கு. என்னோடய கை ஃப்ராக்சர் கை கூட எனக்கு சரியாயிடுச்சு. நல்லா இருக்குது எனக்கு இப்போது.